கடந்த வாரம் நாயகன் படத்தை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களையும் அப்போ நடந்த சில கசப்பான அனுபவங்களையும் பற்றி உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தாரு. அதன் விளைவா அந்த படத்தோட தயாரிப்பாளர் முக்தார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் மேலையும் அந்த செய்தியை வெளியிட்ட நாளிதழ் மேலையும் வழக்கு தொடர தனக்கு எண்ணம் இருக்கிறதா செய்தி ஒன்ன வெளியிட்டிருந்தாரு. ஆனா தற்சமயம் அதே நாளிதழுக்கு கமல் அவர்களுடைய பேட்டிக்கு எதிர்மறையான பேட்டி ஒன்றை முக்தார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது திரையுலக சேர்ந்த பலருக்கும் உலகநாயகன் மற்றும் நாயகன் படத்தோட ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 25 ஆண்டு காலமா தமிழகத்தோட தலை சிறந்த படம் என்று பெயரெடுத்த நாயகன் படம் தற்சமயம் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. இரண்டு பேருமே தமிழ் திரையுலகில 50 வருடங்களுக்கு மேலாக நின்று சாதனை புரிந்தவர்கள். அப்படி இருக்கும்போது சில மோசமான சர்ச்சைகள் எழுவதற்கு அவர்களே காரணமாயிடக்கூடாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து.